மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகா இதி கூட்டணி வரலாறு காணாத வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மீண்டும் அம்மாநில துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பேற்பாரா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மாதம் 500 ரூபாய் வழங்கும் மகளிர் உதவித்தொகை திட்டம் மகா இதி கூட்டணி எதிர்பாராத அளவு வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த உதவித்தொகை மாதம் 2100 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்த நிலையில் மகளிர் வாக்குகள் இந்த கூட்டணிக்கு விழுந்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்துத்துவா மற்றும் RSS மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பின்னணியில் உள்ள 2 முக்கிய அம்சங்கள் என கருதப்படுகிறது. பிரிந்தால் பாதிக்கப்படுவோம் என இந்து சமுதாயம் ஒருங்கிணைந்து வாக்களிக்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் செய்தது எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இந்துத்துவா முக்கிய இடத்தை பிடிக்கிறது என்பதை காட்டும் வகையில் இருந்தது. ஒற்றுமையாக இருந்தால் பத்திரமாக இருப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி மறைமுகமாக இந்துத்துவா பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் RSS களமிறங்கி தீவிரமாக பாஜக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தது மகா இதி கூட்டணிக்கு பெரும் வெற்றியை பெற்றுத்தந்ததாக கருதப்படுகிறது. வேளாண் சமூகத்தினர் சந்தித்த பிரச்சினைகள் மக்களவைத் தேர்தலில் மகா இதி கூட்டணிக்கு எதிராக அமைந்த நிலையில் இம்முறை வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்தது, 15% வரை ஈரப்பதம் இருந்தாலும் சோயாபீன்ஸை கொள்முதல் செய்யலாம் என சலுகை அறிவித்தது, பருத்தி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இழப்பீடு அளித்தது உள்ளிட்ட முடிவுகளும் மகா இதி கூட்டணிக்கு ஆதரவளிக்க முக்கிய காரணம் எனலாம். உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்தபோது அவரை சந்திப்பதே கடினம் என புகார்கள் தொடர்ந்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டே இரவு நேரங்களில் கூட களத்தில் இறங்கி பணியாற்றியது பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாஜக சார்பாக தேவேந்திர பட்னாவிஸ் ஒருங்கிணைத்த தீவிர பிரச்சாரம் மற்றும் அஜித் பவார் தனது செல்வாக்கை மீட்டெடுக்க நடத்திய போராட்டம் மகா இதி கூட்டணிக்கு வெற்றி கனியை வழங்கியுள்ளது. அதே சமயம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான நீண்ட நாள் இழுபறி நீடித்தது உள்ளிட்ட பிரச்சினைகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவை தந்துள்ளது. முதல்வர் வேட்பாளர் யார் என காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே கடும் போட்டியில் ஈடுபட்டது மகா விகாஸ் அகாடி கூட்டணியை பாதித்துள்ளது. மகாராஷ்டிரா அரசியலில் நெடுங்காலமாக கோலோச்சி வரும் சரத்பவார் உள்ளிட்டோருக்கு இந்த தோல்வி அரசியல் அஸ்தமனமாக கருதப்படுகிறது. மகா இதி கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை சுமூகமாக முடிவு செய்யாவிட்டால் பாஜக தலைமையிலான கூட்டணி பல்வேறு சவால்களை சந்திக்கும் என கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன்.